Hi friends, welcome to Usha's Little Kitchen. Friends, இன்னைக்கு வந்து நைட் டின்னர்ல வந்து ஒரு பிளைனா ஒரு எப்பவுமே ரைஸ் ரோட்டி சப்பாத்தி சாப்பிட்றோம் நம்ம. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு கின்வா. இந்த கின்வா எடுத்திருக்கேன். இந்த கின்வாவில் வந்து நான் 1 கப், இந்த கப்பால் 1 கப், இந்த கப்பால் 2 கப் கின்வா எடுத்திருக்கேன். இந்த கின்வாவை வந்து நான் இப்போது இந்த நெட்டில் போட்டுருக்கேன் ஜாலியாக சலடையில். இதை நல்லா வாஷ் பண்ணி எந்த கப்பால் நம்ம கின்வா எடுத்தோமோ இதாலேயே 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணின்னுட்டு 4 கப் தண்ணியில் இதை வேக வைக்க போகிறேன். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணின்னு வந்து இந்த பேன்குள்ளே போட்டு இதில் இப்போ நம்ம 4 கப்பு தண்ணி, 1, 2, 3, 4 கப்பு தண்ணி இதில் போட்டு இதை ஒரு சிம்மரில் கவர் பண்ணி மூடி வச்சுடலாம். நம்ம இப்போ இதில் வந்து ஜஸ்ட்டாக ஒரு விளக்கின்னுட்டு இப்போ நம்ம இதை கவர் பண்ணி இது ஸ்லோ சிம்மரில் முள்ள குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி குக் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் வந்து கின்வா வச்சுட்டேன். இப்போ வந்து ப்ரக்கோலிக்கு வந்து இப்படி ப்ரக்கோலியை நல்லா வாஷ் பண்ணி நல்லா இதை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் வந்து எண்ணெய் போட்டுன்னுட்டேன். இப்போ இதில் நம்ம வந்து சூடாகட்டும் இந்த எண்ணெய். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ஜீரகம் நல்லா பொரிஞ்சாச்சு. இந்த டைப்பில் நம்ம வந்து இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இதில் நம்ம அலம்பி வச்சு இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துடலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 2 பூண்டை நல்லா துருவி சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரக்கோலிங்கிற வெஜிடபிள் ரொம்ப வேகக்கூடாது. இது வந்து ஒரு இதோட கிரன்ச்சினஸ் அப்படியே இருக்கணும், ஆனால் வேகவும் செய்யணும். இதோட க்ரீன் இதெல்லாம் அப்படியே போகாதையும் இருக்கணும் நமக்கு. அதனால் நம்ம இதை ரொம்ப வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் சிம்மரில் கொஞ்ச நாள் வேகட்டுது, அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ப்ரக்கோலியெல்லாம் நல்லா வெந்தாச்சு. இந்த டயத்தில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ், எவ்வளோ காரம் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு விடலாம். இது டன். இது சரியாக ரெடியாக எடுத்து இது சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுருக்கலாம். இப்போ நான் வந்து கின்வா ரெடி பண்ணிட்டுருக்கேன். இதுவும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ சன்னா மசாலா, சன்னா மசாலா ரொம்ப பிளெயின் சன்னா மசாலா ஜாஸ்தி. இது இது இந்த மாதிரி டின்னர் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்பவே லைட்டாக தான் இருக்கும், ஜாஸ்தி மசாலாக்கள்லாம் இருக்காது. சன்னாவை வேக வச்சுருக்கேன் நான் குக்கரில். அது வெந்ததும் உங்களுக்கு நான் என்ன எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம கின்வா நல்லா உதிர உதிரா நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம
நம்ம இதை சைடில் எடுத்து வச்சுடலாம். இது இது ஓகே டன் ஆகிடுத்து, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், சைடில் வச்சுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சனா மசாலாக்கு என்ன பண்ணணும்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சனா மசாலாக்கு நான் ஒரு பேன் வச்சுருந்தாச்சு. இப்போ இந்த பேனில் நம்ம ஆயில் போடுவோம். கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாக எடுத்து இதில் நல்லா ஜீரம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரம் பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சு ஒரு வெங்காயம் பெருசாக அதை போட்டுக்கலாம். ஒரு மாதிரி வெந்தாச்சு, வதங்கியாச்சு. இதில் இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை மிளகாயும் இதே போட்டுக்கலாம். மஞ்சள் நல்லா வெந்தாச்சு. இந்த டைப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆனால் ரெண்டு பெரிய தக்காளி சென்னாக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா குழஞ்சி வேகட்டும். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கவர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸாக வெந்துருக்கு. நல்லா மை மாதிரி மசிஞ்சிருக்கு. இந்த டைப்பில் நம்ம கொஞ்சம் பெப்பர் பொடி, கொஞ்சம் ஜீரக பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி பொடி சனா மசாலான்னு கடையில் கிடைக்கும், அதை வந்து ரெண்டு ஸ்பூன் அதை போட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா குக் ஆகட்டும். பச்சை வாடையெல்லாம் போக Thank you.
பாத்திரத்துல சென்னா வேகச்சு வச்சிருக்கேன் அதை போட்டுருவோம். இதில் இதை இந்த தண்ணியிலேயே இது நல்லா ஒரு ட்ரை ஆற மட்டும் குக் ஆகணும். இது இதை நம்ம கவர் பண்ணி ஸ்லோ ஃபயரில் குக் ஆக விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 5 மினிட்ஸாக இது குக் ஆகிட்டுருக்கு. ரொம்ப நல்லாவே ரெடி ஆகிடுது. சிம்பிள் சன்னா மசாலா. இப்போ நம்ம இதில் நல்ல க்ரீன் கொத்தமல்லியை நறுக்கி போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், ரெடியாக எடுத்து இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பிளேட்டிங் பண்ணுறதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி நைட்டு மெனு ரெடியாக எடுத்து இதை புத்தா பவுல்னு சொல்லுவாள், பியூட்டிஃபுல் புத்தா பவுல். உங்களுக்கு வந்து கிண்மா இருக்குது, நன்னா இது சன்னா மசாலா இருக்குது, ப்ரொக்கோலி சேலட்ஸு. இந்த மாதிரி நீங்களும் இந்த ரெசிபி பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த காம்பினேஷன் வந்து இந்த சன்னாவும் கிண்மாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ப்ரொக்கோலியும் ரொம்பவே நல்லாயிருக்கும் காம்பினேஷன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி டிஷ் உங்களுக்கு லைக் பண்ணலைன்னா கட்டாயமாக வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். டில் தென் குட் பை, டேக் கேர்.